அனைவருக்கும் அஸ்ட்ரோ சரேபாவின் வணக்கங்கள். நம்ம இந்த ஜாதக ரீதியாக நிறைய ஆராய்ச்சியாளர்கள் யோகி அவயோகியை பற்றி குறிப்பிட்டு இருப்பாங்க. யோகி என்பது மிக அற்புதமான பலன்களை செய்யக்கூடிய கிரகமாகவும், அவயோகி நிறைய தீமைகளை செய்யக்கூடிய கிரகமாகவும் சொல்லப்படும். ஆனால் பொதுவாக நடைமுறையில் அப்படித்தான் செயல்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. யோகியும் கூட சில நேரங்களில் அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியுது. அவயோகியும் கூட விபரீத ராஜயோக அமைப்பில் பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையையும் நாங்கள் கண்டு வருகிறோம். எனவே யோகி வந்து பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுத்துரும் என்றோ, அவயோகி பெரும் அவமரியாதைகளை கொடுத்துரும் என்றோ நாம் நம்ப தேவையில்லை. அப்ப இந்த கிரகங்கள் எப்போது யோகி யோகியாக வேலை செய்யும், அவயோகி அவயோக எப்போது வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோகியா இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த யோகியா நின்றுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி வலு பெறும்போது கண்டிப்பாக அந்த யோக பலனை அந்த பாவக காரக ரீதியாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அவயோகியை பொறுத்த வரைக்குமே அந்த அவயோகியா இருக்கக்கூடிய கிரகம் நின்ற இடத்தினுடைய அதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அவயோகத்தை செய்யதே ஒழிய, அது பலம் குறைந்திருந்தால் அந்த பாதிப்பை அவை செய்வதில்லை. அதே சமயத்தில் யோகியா இருக்கக்கூடிய கிரகம் அந்த ஸ்தானாதிபதி வலு குன்றும் போது அந்த யோக பலனை செய்யாமல் தேமே என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். அப்ப வந்து அந்த யோகி அவயோகிங்கிற ஒரு வார்த்தை ஒற்றை சொல்லை மட்டும் வைத்து நாம் வந்து இது யோகத்தை செய்திரும், இந்த யோகிக்கு வந்து ஸ்டோன் போடுங்க, இந்த யோகியினுடைய கிரகத்தை வழிபடுங்க, அல்லது அந்த கிரக காரகத்துவ அதிபதியை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவது ஒரு தவறான பிழை ஆகும். அப்ப எவ்வாறு நாம வழிகாட்ட வேண்டும் என்றால், எப்போதுமே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 5-9 அதிபதிகள் எங்கெல்லாம் லிங்க் ஏற்படுதோ அவர்களை வழிபடும் போதுதான் மிக அற்புதமான பலன்களை செய்யும் என்பது சாஸ்திர உண்மை. ஆனால் நாம் இந்த யோகி அவயோகியை எடுத்து நிறைய பேர் வந்து பிழையான பலன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. அதே சமயத்தில் இந்த யோகி அவயோகியை கணக்கிடுவதற்கும் ஒரு எளிமையான கணிதம் உண்டு. அதாவது வந்து இந்த சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்தும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்தும் கணக்கீடு செய்து அவற்றை இதுதான் யோகி இது அவயோகி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கணக்கீடு செய்ய வேண்டும். அப்படி கணக்கீடு செய்யும் போது அந்த யோகிய அவயோகிய எந்த இடத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சுப பாவருடைய சம்பந்தம் எவ்வாறு இருக்கிறது என்பதையும், நாம் எப்படி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எவ்வாறு தசாபுத்தி பலன்களை செய்கிறதோ அதுபோலதான் யோகியும் அவயோகியும் சுபத்தன்மையில இருக்கும் போது எல்லாத்த விட கொஞ்சம் அதிகமா பலன்களை தருகிறார்கள், அவயோகி வந்து பாவத்தன்மையில் இருக்கும் போது அதிகமான தீமைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கணும். இப்பொழுது இந்த யோகி அவயோகி கணிதத்தை உங்களுக்கு ஒரு போடு மூலமாக மிக எளிமையாக விளக்க முயற்சிக்கிறேன், வாருங்கள். இப்ப பாருங்க, இந்த யோகி அவயோகிக்கான ஒரு கணிதத்தை நாம இப்ப பார்த்திடலாம். இன்னைக்கு பாருங்க 18/3/2021 இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த யோகி அவயோகியை கணிப்பதற்கு நமக்கு சூரியன் நின்ற நட்சத்திரமும் சந்திரன் என்ற நட்சத்திரமும் இருந்தால் போதும். இதை வைத்துதான் வந்து நம்ம வந்து யோகி அவயோகி வந்து கணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கிறோம். நாம சொல்றது அந்த யோகி அவயோகி கணிப்பதற்கான ஒரு எளிய மெத்தட், அதாவது வந்து அந்த டிகிரி வைஸ் இல்லாம நட்சத்திரங்களை கொண்டே நம்ம யோகி அவயோகிய எப்படி கணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இதுல வந்து நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த யோகி அவயோகிக்கு நமக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து 18/3/2021 காலை 10:30 இருக்கக்கூடிய கிரகங்களை எழுதியிருக்கேன். காலை 10:30 இருக்கக்கூடிய லக்னத்துடன் கூடிய கிரக நிலைகளை தான் வந்து நாம வந்து இந்த யோகி அவயோகி கணிப்பதற்கு நாம எடுத்துக்கொள்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதியில வந்து சூரிய பகவான் பூச நட்சத்திரத்தை சூரியன்
பூச நட்சத்திரத்தை ஆதியாக கொண்டது என்றும் சந்திரன் திருவோணத்தை ஆதியாக கொண்டது என்றும் சொல்லப்படுது. அப்ப வந்து ஆதியில வந்து சூரிய பகவான் வந்து பூசத்தை ஆதியாக வைத்துதான் ஒரு செயலை நிகழ்த்தி இருக்கு. அதே மாதிரி சந்திரன் வந்து திருவோணத்தை தான் ஆதியமா ஆதியா வைத்து ஒரு நிகழ்த்தி இருக்கு. அப்ப வந்து நம்ம இந்த யோகி அவயோகிக்கு மிக அத்தியாவசியமாக தேவைப்படுவது இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு. இப்ப எப்படி நம்ம யோகியை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து பாருங்க, சூரியன் வந்து உத்தரத்தாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். ஆனா அவருடைய ஆதி நட்சத்திரம் பூசம். இப்ப இந்த பூசத்துல இருந்து உத்தரத்தாதி நீங்க என்னன்னீங்கன்னா எத்தனை வருதுன்னு பாருங்க. பூசம், ஆயிரியம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி. அதாவது வந்து 18 முடிஞ்சு 19 நட்சத்திரமா இருக்குது இல்லையா. அப்ப வந்து 19 நட்சத்திரத்துல இப்ப சஞ்சரிக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்றோம், 19 அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்ப வந்து ஆதியிலிருந்து இந்த சூரியன் நின்று சஞ்சரிக்கும் நட்சத்திரம் வரை 19. அப்ப வந்து சந்திரனை பாருங்க, பரணியில வந்து சஞ்சரிக்கிறார். அப்ப வந்து நீங்க திருவோணத்துல இருந்து பரணி வரைக்கும் என்னன்னீங்கன்னா திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, எத்தனை 8 நட்சத்திரம் வருது. அப்ப வந்து இப்ப 8 அப்படின்னு கூட்டிட்டீங்கன்னா மொத்தம் வந்து 27 நட்சத்திரம் வருது. இப்ப இந்த 27 வச்சுதான் நம்ம வந்து யோகி அவயோகி கணக்கிட போறோம். அப்ப யோகி அவயோகி இப்படி நம்ம கணக்கிடும் போது எப்படி அப்படி நம்ம கணக்கிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மொத்தம் என்பது 27. இந்த பூசத்துல இருந்து 27 நட்சத்திரம் எதுவோ அது யோகி. திருவோணத்திலிருந்து 27 நட்சத்திரம் எதுவோ அது அவயோகி. இப்ப பாக்கலாமா, இப்ப வந்து பூசம் சரிங்களா. இப்ப வந்து பூசத்துல இருந்து 27 நட்சத்திரம் என்னங்க பார்ப்போம். பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கீர்த்திகை, ரோகிணி, மிருகசிரீடம், திருவாதிரை, புனர்கோஷம். எத்தனாவது நட்சத்திரம்? 27 நட்சத்திரம். அப்ப புனர்கோஷம், புனர்கோஷம் தான் 27 நட்சத்திரம். அப்ப புனர்கோஷ நட்சத்திரத்தின் அதிபதி யாரு? குரு. இப்ப இந்த குருவுக்கு 6வது நட்சத்திரத்தை நீங்க அவயோகியாவும் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கு இந்த ரோகிணிக்கு திருவோணத்திற்கு 27வது நட்சத்திரத்தை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அவயோகி கிடைச்சிடும். சரி, அப்படி நீங்க எப்படி பாப்போமா? இப்போ நமக்கு வந்து இதுக்கு பாப்போமா, திருவோணத்துக்கு என்னங்க, திருவோணத்துல இருந்து என்னன்னீங்க, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம். சூரியன் வருதா? அப்ப வந்து குருவுக்கு இந்த புனர்பூசம் யோகி என்றால் சூரியன் அவயோகியாக வருகிறார். இப்ப இந்த குருவுக்கு நீங்க 6வது நட்சத்திரம் என்னன்னா புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், உத்தரம், சூரியன் வருதா? அப்ப வந்து இந்த குருவுக்கு 6வது நட்சத்திரமும் அவயோகியாக நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கும் திருவோணத்துல இருந்து நீங்க எண்ணும் போது 27வது நட்சத்திரம் வந்தாலும் நீங்க அவயோகியாக எடுக்கலாம். அப்ப வந்து இந்த யோகி அவயோகி வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு இல்லையா. யோகி வந்து குரு, அவயோகி வந்து சூரியன். இப்ப இவர்கள் இந்த யோகி அவயோகி பலனை அப்படியே செய்வாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு தான் இந்த கிரகங்கள் நின்ற அதிபதியை நீங்க பார்க்கணும். இப்ப இங்க பாருங்க, யோகியா இருக்கக்கூடியவர் நம்ம என்ன சொல்லிட்டோம், குருன்னு சொல்லிட்டோம். குரு பகவான் நீசத்தன்மையில இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு 7, 8, 9 இடத்துல வந்து நீசத்தன்மையில் இருந்தாலும் கூட நீஜபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால் கண்டிப்பா அவர் யோகியாக்கான பலனை மிக சிறப்பாக செய்வார். தந்தை ரீதியாக தந்தையே இழந்ததை எல்லாத்தையும் மீட்கக்கூடிய ஒரு தன்மையும் குருவாக அமையக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பா கொடுப்பார். அதே மாதிரி அவயோகி பாருங்க யாரா இருக்கிறாங்க, சூரிய பகவான் அவயோகியா இருக்கு. இப்ப சூரியன் வந்து சுக்கரனோட சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம பாக்குறோம். அவர் 11வது இடத்துல இருக்கிறாரு. அப்ப வந்து நமக்கு அது லாபத்தை தருமா அப்படின்னா குரு பகவான் வலு குறைஞ்சு இருக்கிற காரணத்தால் அது வந்து அதிகபட்சம் வந்து அந்த அவயோக தன்மையை வந்து பெருசா செய்ய முடியாத ஒரு சூழலில் இருந்து அதுவுமே வந்து நமக்கு யோக பலனை கொடுக்கும்.
அப்ப அதனாலதான் சொல்றான், ஒரு யோகியோ அவயோகியோ அவர் வந்து தாம் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மற்றவர்களுடைய சுப அசுப பார்வையை கொண்டுமே வந்து அவர்கள் வந்து சுப பலனை செய்வார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிரகம் யோகியா இருப்பதால் மட்டும் சுப பலனை செய்வதில்லை, அவயோகியா இருக்கிறதால மட்டும் தீய பலனை செய்வதில்லை. இந்த யோகி அவயோகி கணிதத்தை நமக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதியினுடைய சஞ்சார நிலை, அந்த சூரியனுடைய ஆதித்தன்மையும் சந்திரனுடைய ஆதித்தன்மையும். ஏனென்றால் சூரியன் என்பது நம்மளுடைய தந்தை, சந்திரன் என்பது நம்மளுடைய தாய். இந்த தாய் தந்தையினுடைய இணைவு மூலம் யோகி அவயோகியை உருவாக்கி அதிலிருந்து நம்ம ஒரு நல்ல பலனை பெறுவதும் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த யோகி அவயோகியை கொடுத்தார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.